இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி, மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக். கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின், கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ். மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழிகருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு நோள் போற்றி, காஞ்சி மாவடி வெய்கும் அன்னாள் கனகவேல் போற்றி போற்றி, சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்தி டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தோன்றில் புகழோடு தோன்றுக அகதியிலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்று சொன்னார் வள்ளுவ பெருந்தகை. உங்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளோடும் நீங்கள் வாழக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், புகழான வாழ்க்கை பெருகும் ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைய எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணட்டும். எடுத்த முயற்சிகளிலெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்க அவன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த நாள்ல நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். அதுல இன்றைக்கு பிற்பகல் 2:36 வரை பூரட்டாதி நட்சத்திரம், பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்னைக்கு டிசம்பர் 22 இல்லையா, பிற்பகல் உத்திரட்டாதி நட்சத்திரம். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷ ராசிய அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய பாக்கியஸ்தானம், தொழில்ஸ்தானம், லாபஸ்தானம், விரயஸ்தானம், 4 ஸ்தானங்களுமே இயங்குறது. காலை பொழுதுல உங்களுடைய தர்மஸ்தானமும் விரயஸ்தானமும் இயங்க போறது. பிற்பகல் பொழுதுல உங்களுடைய கர்மஸ்தானமும் லாபஸ்தானமும் இயங்க போகிறது. அப்ப இந்த நாள் உங்களுக்கு நல்ல தனலாபமான நாள், நீண்ட தொலைவு பயணங்களுக்குரிய நாள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நாள், வேலை வாய்ப்பு குறித்த ப்ரமோஷன் கிடைக்கும் நாள், எல்லாம் நன்மையான ஒரு நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனவரவும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் நாள். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப நன்மை ஏற்படும் நாள், உடல்ல கொஞ்சம் அசதி ஏற்பட்டு நீங்கும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கூடி வரும் நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப லாபமான ஒரு நாள். எடுக்கிற முயற்சியிலெல்லாம் இன்னைக்கு வெற்றி உண்டு. சந்திர பகவான் 11 இடத்துல இருக்கார். உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றியை தரப்போகிறார், காரிய அனுகூலத்தை தரப்போகிறார். உங்கள் அலுவலகத்திலே உடன் பணிபுரியக்கூடியவர்களால் நன்மை, இளைய சகோதரர்களால் நன்மை, குடும்பத்தில் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள், சுப செய்திகள், அது பற்றிய பேச்சுகள் எல்லாம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருப்பீங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடைகளை மீறிய நன்மைகள் இன்னைக்கு உண்டு. குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. மிருகசிலட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன வரவு உண்டு. சிலருக்கு இடம் மாற்றம் ஏற்படலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய முகாந்திரம் அமையும் நல்லதொரு நாளாக அமைகிறது. இந்த நாளிலே 8 இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானின் சாரத்திலே காலையிலே சந்திர பகவான் சொல்கிற போது நல்ல தன வரவும் உண்டு, நல்ல செலவும் உண்டு. அதே நேரத்திலே பிற்பகல் பொழுது என்பது உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய பலருக்கு, குறிப்பாக 50 தாண்டியவர்களுக்கு கொஞ்சம் வேலை நெருக்கடிகள் இன்றைக்கு இருக்கலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிருகசிலட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தன வரவும், திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனவரவோடு மனமகிழ்ச்சியும்,
அதை போல புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை நெருக்கடிகளும் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு எதை செய்தாலும் வெற்றி கிடைப்பதற்கு இறைவனுடைய கருணை உண்டு. நேற்று வரை நம்முடைய வாழ்க்கையில் இருளாக இருக்கிறதே என்று நினைத்தவர்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு வெளிச்சம் பாயக்கூடிய நல்லது ஒரு சூழல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ், என்னுடைய பிள்ளைகள் என்ன சரியாக கவனிக்கலை அப்படிங்கிறவர்களுக்கு இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள். அதே நேரத்திலே அந்தரங்க உறுப்புகளிலே சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம், அதனால உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கிடணும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும், வேலை பிரச்சனையும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள் இந்த நாளிலே பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. எந்த காரணம் கொண்டும் பொறுமையை கைவிடக்கூடாது, யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் இன்னைக்கு கருத்து மாறுபாட்டோட இருப்பாங்க, பகைச்சுக்கிட வேண்டாம். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல திடீர்னு கோபம் வரும், வேலையை விட்டுட்டு போயிடலாம்னு தோணும். வேலையை விட்டுறாதீங்க, அதற்கு இது சரியான நேரம் இல்லை. மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுப செய்திகள் கூடி வரும். மனதில் பிடித்தவரிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு சில நாட்களை இன்றைக்கு நீங்கள் குறிப்பீர்கள். அதை போல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய சிந்தனைகள் பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு பிறருக்கு உதவக்கூடிய நல்ல நோக்கம் வாய்ந்த உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிறார். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பா நடக்கும், உங்களுக்கு சாதகமா நடக்கும். அலுவலகத்திலே மூத்த பெண் ஒருவர் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறார். பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். தாயாருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். தாயுடைய சாபத்தை பெறக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறோம். ஆனால் நம்மெல்லாம் வார்த்தைகளிலே சொல்கிறோமே தவிர வாழ்க்கையில கடைபிடிக்கிறது இல்லை. அதை கடைபிடித்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி. தாய் தகப்படை மதித்து நடக்கணும். அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அன்பு காட்டணும். நம்ம ஊர்ல முதியோர் இல்லங்கள் அதிகமாக போனது ஒரு பெரும் கொடுமை. ஒரு வயதான காலத்திலே தாய் தகப்பனை ஆதரிக்காத ஒரு சமுதாயம் வளர்ந்து வருகிறது என்பதே நம்முடைய பண்பாட்டிற்கு உகந்த செயல் அல்ல. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, நம்பிக்கை பெருகும் நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிள்ளைகளால் நன்மை, படிப்பினால் மேன்மை, நல்ல வேலை வாய்ப்பின்ற நாள் மகிழ்ச்சியாக அமையப்போகிறது. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளிலே சிவன் மந்திரங்களை சொல்ல சொல்ல வாழ்க்கையிலே வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும், உடல் உபாதைகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. கடன் உபாதைகளால் சிலர் கஷ்டப்படவும் நேரிடலாம், அதுலேயும் கவனமா இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த நாளில் இசையை கேட்டு மயங்குவீர்கள். குடும்ப சூழலிலே சில மன தளர்வுகள் இன்னைக்கு ஏற்படலாம். நமக்கு நெருக்கமானவர்கள் கூட நம்ம பேச்ச கேட்கலையேன்னு தோணும். வேலை வாய்ப்பு விஷயங்களிலே பழைய வேலை விட்டு போகலாம், புதிய வேலையை தேட வேண்டிய சூழல்கள் வரலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுமை காப்பதும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே அனுசரித்து செல்வதும் இந்த நாளிலே மிக அவசியமாக இருக்கிறது. சீனியர் சிட்டிசன்ஸ், தங்கள் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கௌரவம் பெருகும்.
அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பொறுமை காப்பதினால் நன்மைகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் உண்டு, படிப்பில் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நல்ல விதமாக நடந்தேறும் நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசிநாதன் குரு பகவானுடைய துணை பகல் நேரத்திலே இருப்பதனால் உங்கள் கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும், பணம் ஈட்டும் முயற்சிகள் வெற்றி பெறும், சுபகாரிய சிந்தனைகள் பெருகும். மூலம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த நாளில் பூராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதே போல உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் காக்கி வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு அன்பிற்குரியவர்களால் சில நெருக்கடிகள் கிடைக்கும். ரொம்ப அன்பா பழகிருப்பீங்க, அவர்கள் சில எதிர்பார்ப்போடு உங்களிடம் வருவார்கள். உங்களுக்கு அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாமல் இல்லவும் முடியாமல் ஒரு தயக்கம் உங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். வேலை வாய்ப்பு முயற்சிகள் வெற்றியை தரும். சில வீடுகளுக்கு இன்னைக்கு விருந்தினர்கள் வந்து செல்லலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செலவினங்கள் பெருகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ரோஜா வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் 7 இடத்திற்குரிய சூரிய பகவான் லாபத்திலே அமைந்திருப்பது ஒரு நன்மை. தனஸ்தானத்திலே சந்திர பகவானுடைய பயணம் நல்ல தன லாபத்தை தரும். வாழ்க்கை துணைவரோடு இருந்த பல கருத்து மாறுபாடுகள் மறையும். நண்பர்கள் மத்தியிலே ஏற்பட்ட மனக்கசப்புகள் மறையும். புறந்தூய்மை நீரான மயம், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வள்ளுவப் பெருந்தகை சொன்னதை மனதில் கொண்டு இன்றைக்கு நடந்து கொண்டால் ஏராளமான நன்மைகளை பெறுவீர்கள். இந்த நாளிலே அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனலாபம் காலை பொழுதிலே ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் மிகுந்த தனலாபம் நாள் முழுவதும் ஏற்படும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு காலையில டென்ஷன், மாலையிலே குடும்ப மகிழ்ச்சி, பொருளாதார மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் சந்தன வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு ராசியிலே சந்திர பகவான் உலவுகிறார் என்பதை மனதிலே கொள்ளுங்கள். இந்த நாளிலே புதிய முயற்சிகளினால் உங்களுக்கு சில டென்ஷன் வரலாம். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வாந்தி, தலை சுற்றல், மயக்கம் போன்ற செய்திகள் வரலாம். உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது மீனராசிக்காரர்களுக்கு மிக அவசியம். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக மாலை பொழுதில் நடைபெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் காலை பொழுது மிகுந்த நன்மையையும் மாலை பொழுது கொஞ்சம் டென்ஷனையும் தரும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் மிக சுபமான செய்திகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக, வியாபாரத்தில் வெற்றிகரமான நாளாக, கல்வியிலே முன்னேற்றகரமான நாளாக அமையப்போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் தினமும் நான் வழங்கிட்டு வரேன். உங்களுக்கு மிகச்சரியான பலன்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய திசாபுத்தி அந்தரங்கள் அதற்கு தகுந்தாற்போல உங்கள் வாழ்க்கை சூழல்கள் அமைந்திருக்குமே. அதனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெடிக்ஸ்.